Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம், செய்தி சுருக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக புறக்கணிப்பு. விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடக்க உள்ளது. இது தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, தங்கமணி, சி வி சண்முகம் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக பழனிசாமி அறிவித்தார். இதுகுறித்து பழனிசாமியின் அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தேர்தல் என்ற உடனேயே முதலாவதாக களத்தில் இறங்குவது அதிமுக தான். தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற, பயப்படுகின்ற, அஞ்சப்படுகின்ற இயக்கம் அதிமுக அல்ல என்பதை அனைவரும் நன்கு அறிவர். திமுக ஆட்சியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி சுதந்திரமாக நடைபெறுமா என்ற சந்தேகமும் கேள்வியும் எழுந்துள்ளது. திமுக அரசின் அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோடு பணபலம், படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்பதாலும், மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதாலும், தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் 2026 சட்டசபை பொதுத் தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் நல்லாசியோடும் தமிழக மக்களின் பேராதரவோடும் அதிமுகவின் மக்களாட்சி மீண்டும் மலர்வது உறுதி என பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இடைத்தேர்தலை புறக்கணித்தது ஏன்? லிஸ்ட் போட்ட ஜெயக்குமார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவினர் நிச்சயமாக அராஜகம் பண்ணுவார்கள், அநியாயம் பண்ணுவார்கள், குறுக்கு வழியில் வெற்றி பெறுவதற்கு எல்லா முயற்சியும் செய்வார்கள். எனவே இந்த தேர்தலை புறக்கணிக்க முடிவெடுத்துள்ளோம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பார்ப்பீங்க. இப்போ நீங்களே இப்போ என்ன பண்ண போகிறாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு அவ்வளோ வந்து ஒரு மணி வந்து பணத்தை பொறுத்தவரை சர்வசாரமாக புழங்கும் அராஜகம் வந்து இப்போ எல்லா அமைச்சர்கள் வந்து இப்போ இருக்கிற வந்து அரசாங்க வேலையை நிர்வாகத்தை கவனிக்கிறத விட்டுட்டு பூரா அங்கே தான் போய் அங்கே ஒவ்வொரு 10 பூத்தாக பிரித்து எல்லாமே வந்து அண்டா குண்டா செம்பு, அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு, அப்புறம் இந்த தங்க செயின், அதுக்கப்புறம் வீட்டில் பாத்திரம் கூட கழுவி விடுவாங்க யார் டிஎம்கேல. அதுக்கப்புறம் துணி கூட துவச்சி போடுவாங்க டிஎம்கே. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை வந்து இன்றைக்கி வந்து பெறுறோம். அதனால் இந்த ஒரு தொகுதி வந்து புறக்கணிக்கிறதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் ஒரு பாதிப்பு ஒன்று வரப்போறதில்லை. கொலை நகரமாகும் தலைநகரம், தூக்கத்தில் முதல்வர் ஸ்டாலின். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. கொலை கொள்ளை குறித்த செய்திகள் இடம்பெறாத நாட்களே இல்லை என்ற மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் உண்மையில் செய்திகளை படிக்கிறாரா, அவருக்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து அதிகாரிகள் தெரிவிக்கிறார்களா என்பது சந்தேகமாக இருக்கிறது. படுகொலைகள் நடக்காத இடங்களே இல்லை. தமிழக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறை செயல்படுகிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தலைநகரம் சென்னை கொலை நகரமாகவே மாறிவிட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் குற்றங்களுக்கு பழி தீர்க்கும் இடமாக சென்னை மாறியிருக்கிறது. நேற்று மட்டும் சென்னையில் நடந்த 3 கொலைகள் இங்கிருக்கும் சட்டம் ஒழுங்கை பிரதிபலிக்கிறது. கஞ்சா புழக்கத்தினால் இளைஞர்கள் அடிமையாகி குற்ற செயல்களில் கூலிப்படையாக செயல்பட தூண்டுகின்றனரோ என்ற சந்தேகம் எழுகிறது. திமுகவின் 3 ஆண்டுகால அலங்கோல ஆட்சியில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க முடியவில்லை. ஆட்சியை விமர்சிப்பவர்களையும் எதிர்கட்சியினரையும் பழிவாங்குவதற்காக மட்டுமே உளவுத்துறை, காவல்துறையை திமுக அரசு பயன்படுத்துகிறது. இதுகுறித்து எதுவும் அறியாமல் துண்டுச்சீட்டை பார்த்து நாங்கள் நம்பர் 1 என்று கனவுலகில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலினை தூக்கத்திலிருந்து யாரேனும் தட்டி எழுப்ப வேண்டும். தமிழகத்தில் குற்ற செயல்களையும் போதைப் பொருட்கள் புழக்கத்தையும் இனியும் கட்டுப்படுத்தவில்லை என்றால் கடும் எதிர் விளைவுகளை திமுக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அண்ணாமலை எச்சரித்துள்ளார். நாய் வல நிமித்த முடியுமா? சர்ச்சையில் சிக்கிய திமுக பேச்சாளர். ஆபாச பேச்சுகளுக்கு பெயர் போன திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தற்போது மீண்டும் சர்ச்சை வளையத்திற்குள் வந்திருக்கிறார். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் அமித்ஷா தமிழிசை இடையேயான உரையாடல் பேசுபொருளானது. இதுகுறித்து திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தமிழிசை பற்றி தரக்குறைவாகவும் விமர்சித்தார். இதை தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு கண்டித்துள்ளார். நாய்வாலி நிமிர்த்த முடியாது என்று ஒரு பழமொழி உண்டு, அதுபோலத்தான் இந்த மனிதனும் என அவர் கூறியுள்ளார். மீண்டும் மீண்டும் பெண்களை மிகவும் புண்படுத்தும் வகையில் துஷ்பிரயோகம் செய்து வருகிறார்.
முதல்வர் ஸ்டாலின் திரும்பவும் இவரை கட்சியில் இணைப்பதற்காக மட்டுமே சஸ்பெண்ட் செய்துள்ளார். இடைவேளை நேரத்தில் முதல்வரை மகிழ்விக்க இந்த நோய்வாய்ப்பட்ட மனம் கொண்டவர்கள் தேவைப்படுகிறார்கள். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் என்ற அடிப்படையில் இவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்போகிறேன். பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பது குறித்து கடுமையான பாடத்தை அவருக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. பெண்களை துஷ்பிரயோகம் செய்வதில் திமுகவினருக்கு நீண்ட வரலாறு இருக்கிறது என்று குஷ்பு கூறியுள்ளார். கடந்த ஆண்டு குஷ்பு அளித்த புகாரால் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டார். இனி இதுபோல் அநாகரிகமாக பேச மாட்டேன் என ஹைகோர்ட்டில் உறுதியளித்து ஜாமீனில் வந்தார். சஸ்பெண்ட் செய்திருந்த அவரை திமுக மீண்டும் சேர்த்துக் கொண்டது நினைவிருக்கலாம். லால்குடி தொகுதி காலி, திமுக எம்எல்ஏ அதிரடி. திருச்சியில் லால்குடி தாசில்தார் அலுவலக வளாகத்தில் புதிய அலுவலகம் மற்றும் சார்பதிவாளர் அலுவலகம் கட்டுவதற்கான இடத்தை அமைச்சர் நேரு இன்று பார்வையிட்டார். அமைச்சரின் நிகழ்ச்சியில் லால்குடி திமுக எம்எல்ஏ சவுந்தர பாண்டியன் கலந்து கொள்ளவில்லை, அவருக்கு அழைப்பும் அனுப்பப்படவில்லை. அமைச்சரின் ஆய்வு பற்றிய செய்தி மற்றும் போட்டோக்கள் நேருவின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிடப்பட்டன. அதை வரவேற்று பலர் கமெண்ட்டுகள் போட்டனர். லால்குடி எம்எல்ஏ சவுந்தர பாண்டியன் பதிவிட்ட கமெண்ட் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ சவுந்தர பாண்டியன் இயற்கை எய்திவிட்டதால் அந்த தொகுதி காலியான இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று சவுந்தர பாண்டியன் பதிவிட்டுள்ளார். நிகழ்ச்சிக்கு தம்மை அழைக்காமல் அமைச்சர் ஒதுக்கிவிட்டதை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த பதிவை அவர் போட்டுள்ளார். இது திமுகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் மூலம் அமைச்சர் நேரு எம்எல்ஏ சவுந்தர பாண்டியன் இடையிலான பூசல் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. திருச்சியில் கடந்த ஆண்டு அமைச்சர் நேருவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய 5 எம்எல்ஏக்களில் சவுந்தர பாண்டியனும் ஒருவர். அமைச்சர் மீது புகார் எழுதி ஸ்டாலினுக்கு அனுப்பினார். ராஜினாமா செய்யவும் முற்பட்டார். தலைமை தலையிட்டு பிரச்சனையை தீர்த்தது. தற்போது மீண்டும் அமைச்சர் நேரு எம்எல்ஏ சவுந்தர பாண்டியன் இடையிலான பூசல் எழுந்துள்ளது. நக்சல் வேட்டையில் 8 பேர் சுட்டுக்கொலை. சத்தீஸ்கரின் நாராயண்பூர், பஸ்தர், பிஜப்பூர், சுக்மா, தந்தேவாடா மாவட்டங்களில் நக்சல் ஆதிக்கம் உள்ளது. அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய குழுவினர் அரசு திட்டங்களை எதிர்க்கின்றனர். பள்ளி கட்டடங்கள், அரசு அலுவலகங்களை வெடிவைத்து தகர்க்கின்றனர். சாலை தண்டவாளத்தை உடைப்பது, காடுகளை அழிப்பது உள்ளிட்ட வேலைகளிலும் ஈடுபடுகின்றனர். நக்சலைட்டுகளை ஒடுக்கும் நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் தீவிரப்படுத்தியுள்ளது. நாராயண்பூர் மாவட்டம் அம்புஜ்மார் வடபகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல்களுக்கும் இடையே கடும் சண்டை மூண்டது. நக்சலைட்டுகள் 8 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சிறப்பு அதிரடிப்படை வீரர் ஒருவர் மரணமடைந்தார், இருவர் காயமடைந்தனர். நாராயண்பூர், பிஜப்பூர், தந்தேவாடா மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட மலை வனப்பகுதியில் நக்சல்கள் இன்னும் பதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இறந்த வீரரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்த சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தேவ்சாய், நக்சல்களை ஒடுக்கும் பணியில் அரசு தொடர்ந்து தீவிர கவனம் செலுத்தும் என கூறினார். நாராயண்பூரில் சமீபத்தில் நடந்த நக்சல் வேட்டையில் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஏராளமான துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன. இணைய உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. அதென்ன மெலோடி செல்ஃபி? மொத்த உலகத்தையும் இப்போ ஒரு செல்ஃபி தெரிக்க விட்டுட்டு இருக்கு. அது ட்விட்டரோ, ஃபேஸ்புக்கோ இல்ல இன்ஸ்டாவோ, எதை திறந்தாலும் முதல்ல வந்து விடுறது அந்த செல்ஃபி தான். 3வது முறையா அரியணை ஏறி இருக்கக்கூடிய நம்ம பிரதமர் மோடியும் இத்தாலியோட முதல் பெண் பிரதமருங்கிற சாதனைக்கு சொந்தக்காரருமான ஜார்ஜியா மெலோனியும் சேர்ந்து எடுத்த செல்ஃபி தான் அது. இதுக்கு பின்னால நிறைய சுவாரஸ்யம் இருக்கு. பொதுவா மோடியோட கெத்தான நடை, உடை, பேச்சு உலக தலைவர்கள் பலருக்கும் ரொம்பவே பிடிக்கும். உலக தலைவர்கள் கூட்டத்துல பைடன் கூட மோடியை தான் முதல்ல தேடுவாரு. அப்படிதான் இத்தாலி பிரதமர் மெலோனிக்கும் மோடின்னா எப்பவுமே ஸ்பெஷல். இதற்கிடையில் G7 நாடுகள் பங்கேற்ற மாநாடு இத்தாலியில் நடந்துச்சு. அதில் பங்கேற்க மோடிக்கும் சிறப்பு அழைப்பு வந்துச்சு. கூட்டத்துக்கு போன மோடியை புன்னகை சிந்த நமஸ்தே சொல்லி வரவேற்றாரு மெலோனி. உலக தலைவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. இத்தாலி இந்தியா நல்லுறவை மேம்படுத்த மோடியும் மெலோனியும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கடைசியில் மாநாடு முடிஞ்சு இந்தியா திரும்ப ரெடியானாரு மோடி. அப்போதான் அந்த சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. மோடியோட சேர்ந்து ஆசா ஆசையா செல்ஃபி போட்டோ வீடியோ எடுத்தாரு மெலோனி. ரெண்டு பேரும் புன்னகை சேர்ந்த அழகா போஸ்ட் கொடுத்தாங்க. இந்த வீடியோவை தன்னோட சோசியல் மீடியாவில் உடனே போஸ்ட் பண்ணாங்க மெலோனி. அடுத்த செகண்டே மோடி மெலோனி செல்ஃபி வீடியோ போட்டோ மின்னல் வேகத்தில் வைரல் ஆச்சு. அதுக்கு மோடி மெலோனி புன்னகையோட போஸ்ட் கொடுத்தது தான் ஒரு காரணம்னா, மெலோனி செஞ்ச இன்னொரு காரியமும் முக்கிய காரணமாகிட்டு. சோசியல் மீடியாவில் செல்ஃபியை போஸ்ட் பண்ணுறப்ப அதில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மெலோடி அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதாவது மெலோனி அப்படிங்கிற தன்னோட பெயரையும் மோடிங்கிற நம்ம பிரதமர் பெயரையும் சேர்த்து மெலோடி அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இதுதான் அந்த செல்ஃபி உலகளவில் சோசியல் மீடியாவை தெரிக்க விட முக்கிய காரணம்.
மெலோனியோட எந்த பதிவை ஷேர் பண்ண பிரதமர் மோடி, இந்தியா இத்தாலி உறவு நீண்ட நாட்கள் தொடரணும் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை தெரிவித்தார். அதே மாதிரி மெலோனி ஷேர் பண்ண செல்ஃபி வீடியோவில் ஹலோ ஃப்ரம் த மெலோனி டீம் அப்படின்னு மெலோனி சொல்கிறத கேட்க முடியும். அப்போ மோடி மெலோனி ரெண்டு பேருமே புன்னகையோட கையசைப்பாங்க. இப்படி மெலோனி மோடி சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறதும் அது மெலோடிங்கிற பெயரில் ட்ரெண்ட் ஆகிறதும் இது முதல் முறை இல்லை. ஏற்கனவே ஒரு முறை இதே போல மெலோடி செல்ஃபி வைரல் ஆச்சுது. அது போன 2023 டிசம்பர் மாதம்தான். அப்போ ஐக்கிய நாடுகளுடைய காலநிலை மாற்ற மாநாடு அமீரகத்தில் நடந்துச்சு. அங்கே மோடியும் மெலோனியும் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்பவும் மோடியோட சேர்ந்து மெலோனி செல்ஃபி எடுத்தாங்க. அப்போதான் முதல் முறையாக ரெண்டு பேர் பெயரையும் சேர்த்து மெலோடிங்கிற ஹேஷ்டாகில் அந்த செல்ஃபியை போஸ்ட் பண்ணாங்க. அப்போவே அந்த செல்ஃபி வேற லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. மெலோடி செல்ஃபிக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டமே உண்டாச்சு. G7 மாநாட்டில் மோடியும் மெலோனியும் சந்திக்க போகிறாங்கன்னதும் அந்த ரசிகர் கூட்டம் மெலோடி செல்ஃபிக்காக காத்திருந்துச்சு. சுட சுட மெலோடி செல்ஃபி ஃபோட்டோ வீடியோவை கொடுத்து அவங்கள மகிழ்ச்சி கடலில் மூழ்கடிச்சிருக்காங்க இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி.